இன்றைக்கி நம்ம என்ன பார்க்குறோம்னா, கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்க மண்டைக்காடு கோயிலில் வந்து நாங்கள் வீட்டில் எல்லோரும் சேர்ந்து பொங்கி சாப்பிட போயிருந்தோம். அப்போது சிக்கன் ஒன்றுக்கு சிக்கன் சோறு எல்லாம் ரெடி பண்ணி சாப்பிட்டோம். தக்காளி உள்ளி மிளகு மிளகாய் எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்புறமா ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றி சோம்பு பட்டை எல்லாத்தையும் போட்டுக்கோங்க. அதுக்கு கூட உள்ளியும் போட்டு கொஞ்சமாக உப்பு போட்டு வதக்கி எடுத்துக்கோங்க. கொஞ்ச நேரம் வதக்குனதும் தக்காளி நம்ம கட் பண்ணி வச்சுருந்த தக்காளியும் மிளகாய் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இஞ்சி பூண்டு நம்ம பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கோம் அதையும் போட்டுக்கோங்க. அது கூட மஞ்சள் பொடி, கொத்தமல்லி மசாலா, சிக்கன் பொடி, மிளகு பொடி, அதுக்கப்புறம் கரம் மசாலா எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். அது கூட தயிரும் சேர்த்துக்கோங்க. ரொம்ப மிக்ஸ் பண்ணி எடுத்ததும் அந்த பச்சை வாசனை கொஞ்சம் போனதும் நம்ம கழுவி வச்சுருந்த சிக்கனை போட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா தண்ணி விட்டு கொஞ்சம் வேக வச்சு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா நாங்கள் சிக்கன் பொரித்தோம். நம்ம சிக்கன் வீடியோ வந்து காணிக்கையில் பொரிக்கிறதுக்குள்ளது, ஏன்னா ஆல்ரெடி நம்ம வீடியோவில் பார்த்துட்டு இருந்தாலும் நான் காணிக்கலை. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.